தொடர்ந்து உள்ளூர் நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் நம்ம ஊர் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சியில் சேதமடைந்த பழமையான பாலத்தை எடுத்துவிட்டு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருச்சியில் உறையூர் சத்திரம் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாலமாக மாரிஸ் தியேட்டர் ரயில்வே பாலம் அமைந்துள்ளது. 154 ஆண்டுகள் பழமையான இந்த பாலத்தின் பக்கவாட்டு பகுதி அண்மையில் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் இந்த பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்ட திருச்சி மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட்டாக இன்று ஆய்வு செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்கள் 2 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவணசமுத்திரத்தில் உள்ள கோவிந்தப்பேரி கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்களான ஷாஜகான் முத்துச்செல்வி இருவரும் 2 கோடி ரூபாய் வரை பணம் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் அரியலூரில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அக்கட்சியின் தமிழக தலைவர் உள்ளிட்ட 500 பேர் கலந்து கொண்டனர். ஊரடங்கு உத்தரவை மீறி ஒன்று கூடியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 500 பேர் மீது அரியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தார் சாலை அமைத்துக் கொடுக்கும் தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தென்குடியில் செம்மண் சாலையால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். இப்பகுதியில் தார் சாலை அமைக்க வேண்டுமென்று பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.